हाई फ्रेंड्स वेलकम टू लिव विद नेचर इन वीडियो नम्बर हेल्थियान टेस्टियान काफी एप्ली पाकल अद से नेचुरल काफी एप्ली पाकल इतान और कप रेशन गोधुम अंत रेशन गोधुम और कड़ा पोटे अल सीम वे ना वरकनों उंगकिट्ट इरुम्बु सट्टी इरुंदा इरुम्बु सट्टियில யூஸ் பண்ணி அந்த கோதுமை நல்லா வருங்க நல்லா சிம்ல வச்சு வருங்க அப்பதான் அந்த கோதுமை வந்து ஈக்குவலா எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகும் இந்த கோதுமையில நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுல வந்து நிறைய ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்கு அதிக அளவுல நார்ச்சத்துக்கள் இருக்கு இதுல உள்ள செலினியம் வந்து சரும ஆரோக்கியத்துக்கு சிறந்தது இது வந்து இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது இந்த கோதுமை கோதுமையில வந்து விட்டமின் பி உள்ளது இது வந்து உடல் மனச்சோர்வு ஏற்படாமல் பாதுகாக்கிறது இந்த கோதுமையில சக்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் அளவு குறைவா உள்ளது நார்ச்சத்து அதிகமாக இருக்கு அதனால இரத்தத்துல வந்து குளுக்கோஸோட அளவை சமநிலைப்படுத்துது அதனால இந்த கோதுமை வந்து sugar patientக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில இருக்க விட்டமின் B மற்றும் E நரம்பு மண்டலங்களை வலிப்படுத்தி அல்மைசர் எனப்படும் ஞாபக மறதி நோய் வராமல் பாதுகாக்குது கோதுமையில் நார்ச்சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கிறது குடல் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது இரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்களை அதிகரிக்க செய்கிறது இவ பாருங்க இப்ப நம்ம கோதுமை வந்து நல்லா வறுபட்டுச்சு இந்த மாதிரி பதத்துல வந்தேனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கோதுமையை வந்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க கோதுமை நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸில போட்டு நல்லா பொடியா பொடிச்சிருங்க நல்லா ஃபைன் பவுடரா இது பண்ணிருங்க சோ இப்ப நமக்கு தேவையான காஃபி தூள் ரெடி ஆயிருச்சு அந்த காஃபி நம்ம எப்படி செய்யிறது கோதுமை காஃபி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் பாலை ஊத்திட்டு பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கோதுமை காஃபி பவுடர் போட்டு நல்லா mix பண்ணி நல்லா கொதிக்க வச்சீங்கனா கோதுமை காஃபி ரெடி சோ இது நம்ம வந்து ரெண்டு டைப்ல ட்ரை பண்ணலாம் और पात्र तनिया ऊती गोधुमा काफी तूले ना ना कुद वे टिकाशन कुद पाल कल कुल डेरेक्टा नम्बर पाल कुल नम्बर पाल एप्ली ना उम्मीद से सो पार पाल ना कुति वरपोद पाल ना कुति वो पाल ना कुति वर्दों नहीं पड़नों अब डेरेक्टा और स्पून काफी तूले நாம mix பண்ணி கொதிக்க வைக்கலாம் இல்லனா இந்த காபி தூள் வந்து நிறைய பேத்துக்கு செய்யறப்ப இந்த காபி தூள் வந்து உள்ள போறப்ப கட்டி விழுந்துரும் அதனால கொஞ்சம் தண்ணியில வந்து mix பண்ணிட்டு காபி தூள நல்லா mix பண்ணிட்டு அப்படிங்க பால்ல ஊத்தி நல்லா இது பண்ணுங்க ஒரு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சீங்கனா கோதுமையில இருக்க டிகாஷன் ஃபுல்லா கோதுமை காபில இருக்க டிகாஷன் ஃபுல்லா பால்ல இறங்கிரும் சோ இப்ப பாருங்க ஹெல்தியான டேஸ்டியான கோதுமை காபி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த காஃபியை நம்ம நார்மலா குடிக்கிற காஃபிக்கு ஆல்டர்னேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காஃபியை வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நம்ம கடையில வாங்கி குடிக்கிற காஃபி தூள்ல வந்து நமக்கு உடம்புக்கு வந்து கெடுதல் அதிகம் சோ இதனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வீட்லயே இந்த மாதிரி நேச்சுரல் காஃபி செஞ்சு நம்ம எல்லாரும் குடிக்கலாம் இதனால உடம்புக்கு சத்து இப்ப நம்ம நார்மலா காபி குடிச்சா அந்த காபியோட எஃபெக்ட் நமக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் உடம்பு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த காபி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்கிறதோட அந்த எனர்ஜி வந்து நாள் ஃபுல்லா உடம்பல இருந்துட்டு இருக்கும் சோ பாருங்க இப்ப காபி ரெடி ஆயிடுச்சு இந்த காபியை குழந்தைகளுக்கு கூட பயம் இல்லாம நம்ம கொடுக்கலாம் காபி ரெடி ஆயிடுச்சு இத நல்லா வடி கட்டிட்டு இதோட நம்ம நாட்டு சக்கரை இல்லனா பனை வெல்லம் சேர்த்து நம்ம இந்த காஃபியை குடிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஹெல்தியான டேஸ்டியான காஃபி ரெடி ஆயிடுச்சு இத வீட்ல இருக்க எல்லாரும் குடிக்கலாம்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பி சேஃப், பி ஹெல்த்தி.